World's biggest astrology community in Tamil. Online Astro TV, Vaivin Velicham. Online Astro TV ஐ கண்டு மகிழுங்கள். நம்ம ராஜநிலை குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாங்க, இது நம்ம குடும்பம் தான். நம்ம உறவுகள் எல்லாம் காலையில் எல்லாம் ஒன்று சேர்ந்து மதியம் வரைக்கும் இருந்துட்டு அவங்கவுங்க பேசி முடிச்சோன்னா தூரமாக கிளம்ப வேண்டியனா கிளம்பிட்டாங்க, சரிங்களா? அதெல்லாம் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். பக்கமாக இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் இருந்தீங்கன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா ஆன்லைன் டிவிலேயே நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம காலையிலேருந்து பேசுனதில் பார்த்திங்கன்னா, நம்ம குருநாராஜ்யா பேசுனதுலேயே அந்த பாம்பு கடி கதை சொன்னார் பார்த்திங்களா. நம்ம எந்த அளவுக்கு நம்ம எண்ணத்துக்கு வலு கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். முதல்ல நம்ம நம்பணும், நம்ம என்ன நம்புகிறோமோ அதுதான் நடக்குங்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய உதாரணம். இந்த எண்ணம் நமக்கு நல்லது பண்ணுதுன்னு நினச்சி கையில் எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நல்லது பண்ணும். கடிக்காத பாம்பு கடிச்சுதான் நினச்சி எப்படி விஷமேறின மாதிரி உள்ளுக்கு உடம்புக்குள்ளே அந்த மாற்றம் ஏற்பட்டு செத்து போனாங்களோ, பாம்பு கடிக்கும்போது அது முள்ளு குத்துதுன்னு நினச்சி அந்த பாட்டிக்கு எப்படி ஒன்றுமே ஆகலையோ, அது மாதிரி நல்ல நம்பர் கையில் கிடச்சோம், எத்தனையோ பரிகாரம் பண்ணிட்டோம், காசிக்கு போயிட்டு வந்துட்டோம், கங்கைக்கு போயிட்டு வந்துட்டோம், ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டு நினச்சி அந்த அவநம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அது வேலை செய்யாது, சரிங்களா? அது ஒன்று. அதே மாதிரி நம்பருக்கு சுட்டி காமிச்சார் இந்த 55 91, அது ஏன் அது பலனில்லை? சூரியன் அந்த நட்சத்திரத்தில் தான் நீச்சம் ஆகுறாரு, அந்த ராசிக்குள்ளே போகும்போது தான் நீச்சமாகறாரு அப்படின்னு அதை எண்கணியத்தை ஜோதிடத்தோடு எப்படியெல்லாம் சிந்திச்சிருக்காரு. இந்த மாதிரி சிந்தனை இங்கே ராஜநிலையில் படிக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்குமே அதாங்க. நம்ம ராஜநிலைங்கிறது ஒரு அது ஒரு எனர்ஜி பூஸ்டர். நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களை அது உயர்த்தும் அப்படிங்கிறதுக்கு ஐயா சொன்ன விஷயங்களும் ஒரு உதாரணம், சரிங்களா? அடுத்து சின்னதுரை சார் பேசினார் பாருங்கள், டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு. அது உண்மை உண்மை உண்மை. கிளம்புற நேரம் ஒவ்வொன்றும் மணி என்னாச்சு பார்க்கணும், நிமிஷம் என்னாச்சு, நல்லா இருக்கு, அப்போ தான் நம்ம போகிற காரியம். இது ராகு காலம் யமகண்டம் அது வேறு டாபிக். ராஜநிலைக்குள்ளேன்னு வந்துட்டிங்கன்னா ராஜநிலை பாருங்கள், பச்சை பார்க்குறவங்கள பயக்காத, ஓர பார்க்குறவங்கள ஒரசாதன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ராஜநிலை பார்க்குறவங்களையும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது இந்த டைமிங்கை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க, சரிங்களா? அடுத்து நம்ம சிவசுப்பிரமணியம் சார் பேசினார், செல்ஃபோன் எண் பற்றி பேசியது. அதாவதுங்க, நிறைய மனுஷங்களுக்கு அவர் கொடுத்துருக்கிறாரு, கொடுத்து கொடுத்து அவர் பேசும்போது நல்லா கவனிச்சிங்கன்னா, நீங்கள் முதல்ல முழுசாக நம்பிக்கையோடு பேசணும் கிளைண்ட்டுக்கிட்ட, அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்லணும், இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒத்து வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கும், இதை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து வருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இருக்கிற வித்தியாசம் இருக்குங்களா? அவர் பேசுனதில் பாருங்கள், அவர் பேசினாலே ஐயா சொல்கிறாரு கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக வந்துடும். அந்த அளவுக்கு அவர் தெளிவாக பேசுகிறாரு. அவரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நிறைய கிளைண்ட்டுக்கு கொடுத்து கொடுத்து பழக்கப்பட்டு தெரிஞ்சிட்டார், புரியுதுங்களா? அது மாதிரி நீங்களும் அவர் மாதிரி பேசணும், நல்லா சொல்லி அருமையாக பேசுகிறாருங்க, அவர் சொன்ன விஷயம்லாம் கரெக்ட். அடுத்து வந்து புவனேஸ்கரன் ஐயா, அவர் பாருங்கள், அவர் வந்து வித்தைக்காரன், எப்படிங்க வித்தைக்காரன் டாரட்டில் இப்படின்ட்டு இருப்பாங்க தெரியுங்களா, மேலே 8 இருக்கும் தெரியுங்களா, அந்த வித்தைக்காரன்னு ஒரு கார்டு ஒன்று வரும் டாரட்டில், அந்த மாதிரி அவர் வந்தவுடனே எல்லாத்தையுமே ஒரு மேஜிக் பண்ணி கவர்ந்துட்டார், புரியுதுங்களா? ஜி பூம்பா அப்படிங்கிற மாதிரி தண்ணி ஊற்றுட்டான்னு சொன்னா எல்லாருமே பக்குன்னு ஆயிடுச்சு, தண்ணி ஊற்ற போகிறாருன்னு என்ன சாரும் கூட, இன்னும் இது என்ன புதுசாக பண்ணுறாங்க, என்னமோ பண்ண போகிறாங்க, ஏன்டா வந்து மாட்டிக்கிட்டாங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தார். கடைசியில் பார்த்தா ரோஜா பூவாக விழுந்ததுங்களா, எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதாவது உங்களுக்குள்ள ஒரு தனியாக ஒரு திறமையை நீங்களே வளர்த்துக்கணும், அது என்னங்கிறது உங்களுக்கே காமிச்சு கொடுக்கும். அவர் எங்கேயோ 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 பார்த்துருப்பார், ஆனால் இடத்துக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தினார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி மதிநுட்பமான ஒரு திறமை வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும், எல்லாத்துக்குள்ளேயும் திறமை இருக்குங்க. அவர் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய ஆள், இவர் தான் பெரிய ஆள், ஐயா தான் பெரிய ஆள் அப்படி இல்லை, நீங்களும் பெரிய ஆளு தான். உங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும், நீங்கள் உங்களோடது நீங்கள் வளர்க்க 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 ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கும் உங்களுக்கு, சரிங்களா? அவர் சொன்னார் அந்த நம்பரை பற்றி, இந்த 98 99 மாற்றினேன், 91 92 மாற்றேன் அப்படின்னு. இதை தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் பேசும்போது கூட சொன்னேன், இந்த மாதிரி ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியில் பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள், ஓ இந்த நம்பரை மாற்றினா நல்லதானா, அவங்களே அவங்க இஷ்டத்துக்கு எந்த நம்பர்னே தெரியாமல் மாற்றிட்டு போயிடுவாங்க. தொழில்ஸ்தானே எது அந்த இது 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 கூட்டுத்தொகை வரணுமா மொத்தம் வரணுமா, நமக்கு யார் நல்லவன் கெட்டவன் இதெல்லாம் பார்க்காம மாற்றினாங்கன்னா அப்புறம் கண் இருந்து குருடுங்கிற அந்த 44 தான் வேலை செய்கிற மாதிரி ஆயிரும் அவங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால், சரிங்களா? அடுத்து கணபதி சார், அதாவதுங்க
நல்ல எஃபெக்ட்டு தீய எஃபெக்ட்டுங்கிறத சம்மந்தப்பட்டு பேசினார். அதாவது குட் எஃபெக்ட்டு சைடு எஃபெக்ட்லாம் செல் நம்பரில் இருக்குது உண்மை அப்படின்னு. அது உண்மைதான். உங்கள் கிட்ட ஒரு நல்ல நம்பர் வந்து உங்கள் கையில் கிடச்சிச்சுன்னு சொன்னால் முதல்ல உங்களை சுற்றி இருக்கிற கெட்டவங்களாம் உங்களை விட்டு போயிடுவாங்க. நல்லவங்க தான் உங்கள் பக்கத்தில் இருப்பாங்க, சரிங்களா? அது முதல்ல நடக்கும். இல்லைன்னா நீங்களே நல்லவனாக மாறிடுவீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற தப்பே உங்களை வந்து மாற்றி விடும். முதல்ல பிரபஞ்சம் இயற்கை சக்திங்கிறது அது ஒரு நல்ல அனுகிரகம், எல்லாத்தையுமே பிளஸ் பண்ணக்கூடியது. யாரையும் கெடுக்கணும்னு நினைக்காது. கெடுவான் தான் கேடு நினைப்பான். எவன் கெடப்போகிறனோ அவன் தான் அடுத்தவனை கேடு நினைப்பான். இவன் இப்படி இருக்கானே அப்படி இருக்கானே யாருக்கெல்லாம் வயிறு வயிறு எரியுதோ அவன் கெடப்போகிறான்னு அர்த்தம். அடுத்தவனோட வளர்ச்சி பார்த்து அப்பப்பா நல்லா இருக்கான்ப்பா, நல்லா கஷ்டப்பட்டா நல்லா இருக்கான்ப்பா, நல்லா இருக்கட்டும்ப்பா அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க இன்னும் நல்லா இருப்பாங்க. அதுக்கு தான் வாழ்த்துறது வாழ்கோளமுடன் ஐயா சொன்னார் பாருங்கள், ஒளிக ஒளிகங்கிற அந்த எழுத்தே இப்போ இல்லை, அந்த கோஷமே இல்லை. வேதாத்ரி மகரிஷி அவர் வந்ததுக்கப்புறம் அந்த இதே மாறி போச்சுன்னு சொன்னார் இல்லைங்க. அதில் உண்மைதான். நம்ம முதல்ல என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம லைஃப் மாற்றம் வரும். அடுத்து வினோதினி மேடம் சொன்னாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை ஜோதிடர்னு சொல்லலாம், மற்றவங்களுக்கு நம்பிக்கை தரும் ஜோதிடர்னே சொல்லலாம். பெண்கள் வந்து நிறைய பேர் அவங்கக்கிட்ட கேட்டு கேட்டு, அதாவதுங்க இந்த காலத்தில் வந்து ஒரு கஷ்டத்தை வந்து யாருமே வந்து சொல்கிறதுங்கிறது முன் வர்றது பெரிய விஷயம். அதை ஒரு ஆண் ஜோதிடர்கிட்ட சொல்கிறதும் ஒரு பெண் ஜோதிடர்கிட்ட சொல்கிறதும் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே ஜோதிடர் தான். நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் கேர் எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து தான் அவங்க இன்னும் நாலு பேர்த்துக்கிட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மேடம் பேசும்போது என்ன விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களையும் பையனாக பார்க்குறாங்க, பொண்ணாக பார்க்குறாங்க, ஒரு கேர் எடுக்கிறாங்கங்கும்போது நம்பிக்கை ஜோதிடராகவே இருக்கிறாங்க. செல்ஃபோன் எண்கள் வந்து அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் மாற்றத்தை கொடுத்தது அப்படின்னு சொன்ன தகவலும், இளைய சமுதாயம் இவங்களை நம்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த காலேஜ் படிக்கிற பையன் கூப்பிட்டு சொல்லியிருக்கேன், எங்கள் அம்மா அப்பா கூட நான் நல்லா இருக்குன்னு நினைக்கல, நீங்கள் தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த பையன் சந்தோஷப்படுறாங்கும் போது, நிஜமாக பாருங்கள் இந்த 2023 இப்போ 2123 இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளாம் இருக்க மாட்டோம், ஆனால் ராஜநிலை பற்றி அடுத்தடுத்து வரக்கூடியவங்க யாராவது பேசிகிட்டு தான் இருப்பாங்க, புரியுதுங்களா? இப்போ இந்த 2023 2026 ராஜநிலை டோட்டலாக இந்தியாவுக்குள்ளே மூலம் முடுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். 29 வெளிநாட்டுக்கே எல்லா நாட்டுக்கும் தெரிஞ்சிருக்கும். 33 டோட்டலாக எல்லாருமே கற்றுட்டு இருந்திருப்பாங்க. ஏன் மனசுக்கு படுறது சொல்கிறேங்க சார் நான், ஏன்னா ஆரம்பத்தில் இந்த கிளாஸு 1, 2, 3 கிளாஸ் திருப்பூரில் அட்டன் பண்ணப்போ நான் சொன்னேன், சார் இது வந்து 1,00,000,000 கொடுத்தாலும் தகும். நம்ம ராஜநிலை கலைக்கு வந்துங்க 1,00,000,000 கொடுத்தாலும் தகும். ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ தான் சார் கம்மியாக வச்சுருக்கீங்க, நீங்கள் 10,000 ஃபீஸ் பண்ணலாம் சார்னு அப்போ சொன்னேங்க. 3 முடிஞ்சேன்னா சார் சொன்னார், அட போங்க சார், நம்ம கலையை எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தணும் சார், நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க, அவ்வளோ பணம் போட்டோம்னா வர்றதுக்கு சிரமப்படுவாங்கன்னாரு. ஆனால் இன்றைக்கி 10,000 பண்ணிட்டார், எத்தனை வருஷம் கழிச்சு பண்ணியிருக்காரு பாருங்கள். ஏன்னா அவர் நினச்ச மாதிரி கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்கும் கொண்டு வந்து கொடுத்து எல்லாத்தையும் கஷ்டத்துலேருந்து மீட்டு எடுத்துட்டார். இனி எல்லாம் வசதியாக இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ 2 வந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உபசரிக்கிறது. ஏன்னா யாரும் குரு முன்னாடி பொதுவாக கற்றுக்கிறவங்க வந்துங்க, என் குருஜி ஒருத்தர் திருப்பூரில் இருக்காருங்க, என்னோடய குருஜி மாந்திரிய குருஜி, அவர் சொல்லுவார், குரு முன்னாடி சேரில் இப்படி சாஞ்சு உட்காந்தாலே தப்பும்பார், புரியுதுங்களா? சேரில் சாஞ்சு உட்காரதே தப்புன்னு சொல்லுவார். ஆனால் இங்கேன்னு இல்லை, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா குரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பார், கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பாங்க, முன்னாடி சேர் மேலே காலை போட்டு உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் கடுப்பாக இருக்கும். இவரெல்லாம் எப்பேற்பட்ட குரு அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னு அம்மா அப்பா கவனிக்கிறத விட அதிகமாக கவனிக்கிற அளவுக்கு இருக்கிறார் இவர். நமக்கு என்ன நடந்துகிட்ருக்கு, ஏது நடந்துகிட்ருக்கு, இவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க, என்ன அவங்க கூப்பிட்டு பேசி ரொம்ப நாள் ஆச்சு, 4 ஆச்சு, 1 ஆச்சு, 10 ஆச்சு, என்ன பிரச்சனைன்னு தெரில, நமக்கு சம்மந்தப்பட்டவங்ககிட்ட கூப்பிட்டு அவர் எப்படி இருக்காருன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்கள், டைரெக்டாக கூப்பிட்டாலும் அங்கே ஏதோ பிரச்சனைனா உடனே கால் வந்துடும், அந்த மாதிரி இருக்காங்க. அதாவதுங்க சிம்பிள்ஸ்ன்னு சொல்லலாம், சிம்பிள்ஸ் இருக்கு பாருங்க, இந்த ப்ளஸ்ஸுனா சிலுவை, பெருக்கல்னா பெருக்கணும், கூட்டல் அப்படின்னு, அப்போ அது மாதிரி இந்த ஓம் சிம்பிள், அந்த மாதிரி ஜோதிட சம்மந்தப்பட்டதில் தெய்வ வழிபாடு சம்மந்தப்பட்டதில் என்னென்ன சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த வரிசையில் நம்மளோட இந்த 2888 கூடி சீக்கிரம் வரும், புரியுதுங்களா? அதெல்லாம் மாற்றவே முடியாது.
அதை உணராமல் இருக்கிற வரைக்கும் அதை இன்னமும் மறந்துட்டு இருக்கும். என்னடா புதுசாக இருக்குது புதுசாக இருக்குங்கிற மாதிரி இருக்கும். வாழ்க வளமுடன்ங்கிறது அப்படி தான் இருந்துச்சு ஆரம்பத்தில். என்னப்பா இந்த ஸ்டிக்கர் ஒட்டினா நல்லா இருக்குமா, ஒட்டி பார்த்தாங்க. எங் யாராவது போய் யார் முடியாது நின்றுட்டு நான் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துன்னு சொல்லி நீங்கள் யார்கிட்ட கேட்டு பாருங்கள், யாராவது உங்களை மனசான வாழ்த்துவாங்களா? அது எப்படி இவன் நல்லா இருக்கிறான், நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சானா பரவாயில்ல, ஆனால் இவன் நல்லா இருக்கணும்னு நம்ம எப்படி நினைக்கணும், அப்படி தான் நினைப்பாங்க. அதுவே வாழ்க்கலோடனு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டிங்கன்னா அதை பார்க்கும்போது படிக்கும்போது வாழ்க்கலோடனா வாழ்த்திட்டு போயாச்சு. அது மாதிரி இங்கே 88 88ங்கிறது நம்பர் பார்த்தாலே நீ நல்லாரு பிரபலமாரு, உனக்கு வேணுங்கிற செல்வம்லாம் கிடைக்கிட்டும் இல்லை லட்ச லட்சமாக உனக்கு கிடைக்கட்டும், உன் குடும்பம்லாம் ஆரோக்கியமாக இருக்கட்டும் அப்படின்னு அவங்க சொல்லாமலே சொல்கிறதா தான் அர்த்தம். ஒவ்வொரு எண்ணுக்குள்ளேயும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. கேலண்டர் எல்லோரும் வீட்லேயும் இருக்குது, தேதி இருக்குது, தேதிக்கு மேலே சாமி இருக்குது. பேப்பர் கிழிக்கும்போது என்ன பண்ணுறான், இன்றைக்கி என்ன தேதி பார்க்குறோம், கிழிச்சு பேப்பர் போட்டு சாமி கும்பிட்டு வந்துடுறோம். எண்ணும் எழுத்தும் தான் கண்ணென்ன தகும், எண்கள் எல்லாம் கடவுள் தான். அந்த காலத்தில் இருக்கிற மனுஷங்களுக்கு இது எண்கள் வந்து தெய்வம்டா, இன்றைக்கி ஒரு வரம் கொடுக்குறக்காக தான் இருக்குது வந்திருக்குன்னு சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. முட்டா பசங்க அந்த காலத்தில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சாமியோட படத்தை வச்சு கையை எடுத்து கும்பிடுன்னு கேலண்டரை வச்சாங்க. ஆனால் ஆள் வளர்ந்து 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 தலைமுறை மாறிட்டு இருந்தாலும் இன்னும் நம்ம கேலண்டரை பார்த்து கேட்குறமே ஒழிய சாமி பார்த்து தான் கும்பிட்றமே ஒழிய நம்பரில் என்ன வரம் இருக்குங்கிறது தெரியறதில்ல. இந்த ராஜநிலை கற்றுக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தேதி கேலண்டரில் இருக்கிற சாமியோட இந்த நம்பர் தான் பெருசு அப்படிங்கிற விஷயம், புரியுதுங்களா? அப்போ அந்த நம்பரில் இருக்கக்கூடிய விஷயம் என்னங்கிறது நல்லா தெரிஞ்சிட்டாங்க அப்படின்னால இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வந்துடும். அதை பயன்படுத்தினாங்கனாலே எல்லாருமே நல்லா வந்துடலாம், சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஹரிபுத்தர் பேசினதில் எண்களும் சிறப்பு பார்வையும் சொல்லி பேசினார் ராஜநிலையில். எதெல்லாம் மாற்ற முடியாது எதெல்லாம் மாற்ற முடியுங்கிறத பற்றி பேசினார் பார்த்திங்களா. வாழ்க்கையில் நம்மளோட பிறந்த தேதியை மாற்ற முடியாது, அம்மா அப்பாவை மாற்ற முடியாது, நம்ம பேரை மாற்றலாம், மொபைல் நம்பர் மாற்றலாம், குடியிருக்கிற வீட்டோட அமைப்பை மாற்றலாம், கதவு நம்பர் மாற்றலான்னு, இந்த மாதிரி இது எல்லாமே வரம்தான். நம்ம பிறக்கும்போது என்ன வரம்லாம் இருந்ததும் அதெல்லாம் நம்ம அனுபவிச்சிட்டோங்க. ஆனால் அதேமாதிரி அடுத்து என்னென்ன வரம்லாம் இப்போ நம்ம கையில் இருக்கோ, இதை நான் வந்து நான் கிளைண்ட்டுக்கிட்ட நிறைய பேர்த்துட்டு சொல்லுவேங்க. அர்ஜுனர் ஒரு ராஜாராணிக்கு பிறந்தார், வளர்ந்தார். ஆனால் வளர வளர ஒவ்வொரு வித்தையாக கற்றுக்கிறாரு, குருக்கிட்ட போயிட்டு ஒவ்வொரு அஸ்திரமாக அவர் கற்றுக்கிறாரு. அவர் ஜெயிச்சது எதை வச்சு கற்றுக்கிட்டார், அவர் கற்றுக்கிட்ட வித்தையை வச்சு தான் ஜெயித்தார், ஒவ்வொரு வரத்தை வச்சு தான் ஜெயித்தார். அது மாதிரி நீங்கள் உங்கள் கையில் என்னென்ன வரம் வச்சுருக்கீங்களோ அது உங்களை காப்பாற்றும், வேணுங்கிற இடத்துல அதை பயன்படுத்தணும். எல்லா வரமும் உங்கள் கையில் இருக்கும், அதை தேவையில்லாத இடத்துல பிரயோகமும் படுத்தக்கூடாது, இல்லைங்களா? கர்ணன் அதே மாதிரி தான் வரம் வாங்கிட்டு வந்தார். ஆனால் கடைசி நேரத்தில் அவருக்கு ஒரு தப்பு பண்ணதுனால அதுக்கு ஒரு தண்டனையாகவும் வந்து, ஆனால் கர்ணனை விட பெரிய ஆள் கிடையாது, ஆனால் கர்ணனே தோக்கிற நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த குரு பக்தி அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக வேணுங்க, அந்தளவுக்கு உண்மையாக இருக்கணும், சரிங்களா? அதனால தான் குரு பக்தியே கோடி நன்மை அப்படிங்கிற அந்த சித்தர் படம் தான் நம்ம ஆஃபீஸ்லேயே இருக்கும், ராஜநிலை ஆஃபீஸில். அது கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டியது தான், சரிங்களா? அடுத்து வந்து நம்ம ராஜவேலு ஐயா, அவர் பாருங்கள் எண்கள் பற்றி ஒரு சிறப்பு பார்வைன்னு சொல்லிட்டு அவர் வந்து உடல் பயிற்சியாளருங்க, அவர் ஜிம்மில் வந்து பாடி ஃபிட்னஸ் காண்டி கோச். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் நம்பரில் அவர் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு கொடுத்ததுலேயே கிடைச்ச வெற்றியை பார்த்து அவர் பிரமிச்சிட்டார். அதை சொல்லி முடிக்கிறதே அவர் அவ்வளோ இதாக ஃபீல் பண்ணுறாரு, தனக்கு நடந்ததை அப்படியே நினச்சி அவர் அந்த இது ஆனந்தத்தில் இருக்கார். இனி அடுத்தடுத்து அவருக்கு அப்படியே கொடுப்பார். சார் கூட சொன்னார், நீங்கள் சூப்பர் ஸ்டார் அடுத்து சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சந்தோஷம் ஆகிடுச்சு, சரிங்களா? அந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் ஏன்னா புதுசு புதுசாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு இது இருக்க தான் செய்யும், அதுக்கப்புறம் சரியாகி வந்துருங்க. கேஆர் ஜெயக்குமார் அவர் பேசினார் ராஜநிலையின் வெற்றி பார்வைன்னு சொல்லிக்கிட்டுங்க. அதாவது எண்களோட பவரை தெரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாமே வந்துங்க இவரை போல தான் வரணும். அதாவது எண்களை இவர் நல்லா தெரிஞ்சிட்டார் கேஆர் ஜெயக்குமார். ஆ எனக்கு பேர் தெரியல, சரிங்களா? அதாவதுங்க தெரிஞ்சுக்கிட்டார் நம்பர் எந்த அளவுக்கு வேல்யூ இருக்குது அப்படிங்கிற விஷயம். உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் உள்ளுக்குள்ளே வரும்போது எல்லாத்துக்குமே இன்னமும் சாதாரணமாக ரெண்டு நாளில் என்னடா நடத்த முடியும்ன்றத நினைப்பாங்க கிளாஸ். ஏன்னா ரெண்டு நாளில் வந்து ஜோசியம் கற்றுக்கவே முடியாதுங்க. ஆனால் இது வந்து ஜோசியத்தை கரைச்சி குடித்து ஃபில்டர் பண்ணி வச்சாச்சு. இது இது இந்த டிகேஷன் இது இது இந்த சமையலில் உனக்கு என்ன வேணுமோ வச்சுக்கலாம் அந்த மாதிரி வந்துடுச்சு. ஃபாஸ்ட் ஃபுட்டாக வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஜோதிடமாக தெரிஞ்சிச்சுன்னா இன்னமும் உங்களுக்கு ரொம்ப சௌகரியங்கிற மாதிரி. நம்ம ஜெயிக்கிறதுக்கு எல்லாம் வரோம். இப்போ தாந்திரிகத்தில் ஒரு
உங்களுக்கு உச்சாடனம் பண்ணி பணம் வரணும்னு சொல்லிட்டு உச்சாடம் பண்ணுறதுக்கு ஒரு யந்திரம் ஒன்று பண்ணி கொடுக்குறோன்னு வச்சுங்களேன், சார் எவ்வளோ பணம் வாங்குவாருன்னா கிட்டத்தட்ட 2 லட்சரூபாலேருந்து 10 லட்சரூபா வரைக்கும் வாங்குவார். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஒரு நம்பரோட பணம் வர்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வாங்குறதுக்கு எவ்வளோ, மொபைல் நம்பர்லாம் 1600 கொடுத்து வாங்கிக்கிறீங்க, காருக்கு ஒரு 40,000, 60,000, 1 லட்சம் கொடுத்து வாங்கினா வாங்க, 1 கோடி ரூபா கொடுத்து வாங்கினவங்களும் இருக்காங்க. 9999 நம்பருங்க, 6 படத்தில் நடித்தார் இல்லைங்க, அவர் பேர் என்னங்க? இல்லை அது ஒரு பேர் என்னங்க? அதாவதுங்க என்டி ராமாராவ் ஜூனியர் என்டிஆர், அவர் காரு 9999 நம்பரு, அது வந்து கோடீஸ்வரன் கையில் தான் இருக்கும். யார் கையில் கிடைக்குதோ அவங்க கோடீஸ்வரன் ஆக போகிறாங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா கோடீஸ்வரனாக வாழ்ந்தவங்க கிட்டேருந்து ஒருத்தவங்க வாங்கி வச்சுருப்போங்க, அவங்களுக்கு நல்ல நேரம் வந்துச்சுன்னா முன்னாள்லேருந்து பரவாயில்லாமல் இருக்கும். ஆனால் புது நம்பர் வாங்குறதுங்கிறது சாதாரணம் கிடையாது. பிச்சைக்காரன் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கருத்தை ஓடிட்டு வருவோம். அப்படி படம் படம் தான், ஆனால் அந்த படத்தில் உயிர் இருக்குது, ஜீவன் இருக்குது. அந்த கார் வரும் பணக்காரன்னா அந்த 9999 தான் வரும், அது பயங்கரமான கோடீஸ்வரன் மட்டும்தான் வச்சுருக்க முடியும். அப்போ அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னு தெரியல. நான் சாருக்கு தெரியும், நம்ம ராஜசார் ஐயாவுக்கு தெரியுங்க, முகநூலில் ஒவ்வொரு நம்பரை பற்றியும் நான் போடுவேன், ஒவ்வொரு படத்தை பற்றியும் போடுவோம். ஏனுங்க, கில்லி படத்தில் 10 நம்பரு எப்படி வேலை செஞ்சிச்சு, படைப்பா படத்தில் என்ன வேலை செஞ்சிச்சு, அவங்க கார் நம்பர் அப்படிங்கிறதெல்லாம் போடும்போது சாரே சொல்லியிருக்காரு, சார் நீங்கள் போட்ட போஸ்ட்டை பார்த்து தான் சார் எனக்கு டெல்லியிலேருந்து ஒருத்தங்க ஃபோன் பண்ணி நம்மளை வந்து ஒரு காப்பி ரைட் மாதிரி ஒன்று பண்ணி உங்களுக்கு வருஷத்துக்கு 10 லட்சரூபா கொடுத்துறேன், நானே உங்களை பார்த்துக்கிறேன்னு கூப்பிட்றாங்க, அப்படி போயிட்டா நல்லா செட்டில் ஆகிடலாம் சார்னார். அப்போனா ஆயிருங்க சார்ண்ணே, போங்க சார். அப்புறம் இத்தனை பேர் என்ன கஷ்டப்படுறது, எப்படி நம்ம மக்களை கொண்டு போகிறது, நம்மளைக்கிட்ட பணம் போடுங்க தான் பார்ப்பாங்கன்னு சொல்லி பெரிய மனசு அவருக்கு. பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தா அவர் அப்போவே கார்பரேட்டுக்கிட்ட கொடுத்துட்டு போயிருந்தானா, இன்றைக்கி 10,000 ஃபீஸ் போகிறது அவன் 50,000 1 லட்சரூபா போட்டாலும் கொடுத்து கற்று தான் ஆகணும். புரியுதுங்களா? ஆனால் அவர் அந்த மாதிரி நினைக்கல, முடிஞ்சவரை நேர்மையாக இருக்கணும். பணம் காசுக்கு ஆசைப்பட்டிருந்தால் இந்நேரம் அவர் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம், எப்படி வேணால் இருந்திருக்கலாம், அப்படிலாம் இல்லை. எல்லாத்திட்டையும் கொண்டு சேர்த்தணும்னு நினைக்கக்கூடிய ஜோதிடர்கள் இருக்கக்கூடிய ஆசன்களில் எனக்கு தெரிஞ்சு இவர் நம்பர் 1. சரிங்களா? அதாவது சும்மா அவர்கிட்ட பேர் எடுக்கணும், அவர்கிட்ட புகழ் வாங்கணும், நமக்கு ஏதாவது காரியாகணுங்கிறக்காகலாம் சொல்லலைங்க, மனசால் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு குருநாதர் கிடைக்கிறதுக்கு கொடுத்து தான் வச்சுருக்கணும் நம்ம. சரிங்களா? அது உங்களுக்கே போக போக தெரிய ஆரம்பிக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஆர் ஜெயக்குமார் சார் பேசினதுலேயே ஒரு இது சரி சொல்கிறேங்க. அந்த 888 நம்பர் பார்த்தீங்கன்னா நல்ல பிரபலமாக ஆகினவங்க, ஆகிட்டு இருக்கிறவங்க, ஆக போகிறவங்க கையில் தான் அது வரும். அது மாதிரி அவருக்கு வந்து ஒரு அமைப்பு கிடச்சிருக்குன்னா நம்மளே வந்து 888 தான் வச்சுருக்கோம். நம்ம சிம்பிளு அதே கிடச்சிருக்குன்னா நம்ம ராஜநிலையோட இந்த இயற்கை சக்தியோட அணுகிறகம் அவருக்கு நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் போகும்போது அந்த கார் கூட தொட்டுக்கும் போட்டு போங்க, உங்களுக்கே நல்லது நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக தொட்டுக்கும் போட்டு போவேன். சரிங்களா? அதாவதுங்க அடுத்து பாருங்கள், என்ஆர் ரஞ்சித்குமார் அவர் பேசினதில், அதாவதுங்க வாடிக்கையாளர்கிட்ட அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அப்படி கொட்டுறார், ஆதங்கம் எனக்கு அவர் பேசும்போது நான் என்ன பார்த்த மாதிரி இருக்குது ஆரம்பத்தில். நிஜமா அப்படி தான் இருந்தேங்க, இப்படி தான் இருந்தேன் நான். அவ்வளோ கோபம் ஆத்திரம் அப்படி இருக்கும், டேய் என்னடா நினச்சிட்டீங்க, இத்தனை நாள் நான் பட்டப்பாடுக்கு இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்கு, இதை வச்சு நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் நம்ப மாட்டேங்கிறீங்களாடா அப்படிங்கிற அந்த கோபம் வரதான் செய்யுங்க. அப்படி தான் இருக்குது உங்களை பார்க்கும்போது, நான் இப்படி தான் இருந்தேன், இப்போ கண்ட்ரோல் ஆகிட்டேன், அது மாதிரி இவர் ஆகிடுவார் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. சரிங்களா? நம்ம வந்து நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கன்னா உங்களை மட்டம் தட்டுறதுக்கு தான் மற்றவங்க பார்ப்பான், உனக்கு என்னடா தெரியும் நீ என்ன அவ்வளோ பெரியாலும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சி பேசுவாங்க. அப்படியே அப்போ கண்டுக்கே கண்டுக்கூடாது, முடிஞ்சுனா பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க. எப்பவுமே ஒரு ஃபோக்கஸ் ஒன்று வச்சுக்கோங்க, உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன ஆகணும், எப்படி வரணும், இதில் நீங்கள் புரோகிதராகவும் இருக்கிறீங்க, உங்களோட துறையில் வந்து நீங்கள் டாப்பில் வரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா இந்த ராஜநிலை உங்களை எந்தெந்த அளவுக்கெல்லாம் உங்களை உயர்த்துதுன்னு பாருங்கள். நம்மளோட எண்களை வந்து நீங்கள் எந்தளவுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அவங்கள பேசுகிறவங்களாம் மிரண்டு போயிடுவாங்க. உங்களுக்குன்னு ஒரு கெட்டப்புங்கிறது ஒன்று வேணும். புரோகிதர்னு சொல்லிட்டா இந்த மாதிரி நீங்கள் மாடர்னாக இருந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி, புரோகிதர் இல்லாதவங்களே புரோகிதர் மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க, இவர் மாதிரியே இருப்பாங்க, இவரோட பயங்கரமாக இருப்பாங்க. புரியுதுங்களா? ரெண்டு பேரும் ஒன்றா போனால் ஏப்பா நீ டூப்பா அவர் தான்ப்பா ஒரிஜினல்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு அதாவது உங்களை தெரிய வைக்கிற வரைக்கும் முதல்ல உட தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவார் நம்ம குருநாராஜ் ஐயா தான் என்கிட்ட கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். சரவண்ண நம்ம காஸ்டியூம் அப்போ வந்து இவர் காவி போட்டிருந்தார், ஏன்னா ஃபோ எஃபியில் பார்த்தீங்கன்னா இருக்கும், மொட்டை அடிச்சிருந்தார் சார் பள்ளிவாளத்தில் தான் ஃபோட்டோ எடுத்தேன் இவர் கூட நின்று. நானும் அப்போ மொட்டை அடிச்சிருப்பேன், அவரும் முடியோட்டிருப்பார். என்னங்க
அவ ஏன் சார் இந்த இது போட்டிருக்கீங்க அப்படின்னா, சரவணா இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு இருக்கணும் அப்படின்னா. எதுக்குங்க சார், நம்ம யாருன்னு தெரியணும், நம்ம என்னங்கிறது தனியாக தெரியணும், அதுக்காக உடை பயன்படுத்தணும், வித்தியாசப்படுத்தணும்னாரு. இப்போ அவர் அந்த ட்ரெஸ் போடுறதே கிடையாது, புரியுதுங்களா? அது மாதிரி உங்களுக்கு நீங்கள் உங்கள் ஃபீல்டில் தனியாக தெரியணும்னா நீங்கள் ஒரு வித்தியாசமாக ஒரு இதை ஒன்று மாற்றம் நீங்கள் தான் உங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். நான் இந்த எல்லோ துண்டு போடுறேன்னா எனக்கு குரு வந்து எனக்கு ஒரு விதத்தில் உதவி பண்ணுவார். அப்போ நான் இந்த எல்லோ டவலை வந்து நான் போட்டு போகும்போது எனக்கு நல்லது நடக்குது. எங்கே இருந்தாலும் என் குருநாதரெல்லாம் என் கூட இருக்காங்க. சிவன் கழுத்தில் பாம்பு சுற்றி இருக்கிற மாதிரி என் குருநாதர் எப்பவுமே என் கூடயே இருக்கிறாங்க, நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது, சரிங்களா? அதனால நான் பயன்படுத்துகிறேன். இது எனக்கு நல்லா ஹெல்ப்பும் பண்ணுது. இதை இன்றைக்கி தான் இங்கே சொல்கிறேங்க, நான் வேறு எங்கேயும் சொன்னதில்லை. நிறைய பேர் கேட்டிருக்காங்க எதுக்கு எதுக்குன்னு, ஏனுங்க. அது மாதிரி நீங்கள் வந்து அந்த 32-44 அந்த குரூப்பில் ஏதோ மீட்டிங் நடந்தது, ஜூம் மீட்டிங்லான்னு சொல்லி சொன்னீங்கல்லங்க, அப்போ நீங்கள் 32ங்கும் போதே நீங்கள் ஆரம்பிச்சிருக்கணும். யாராக இருந்தாலும் சரி பரவாயில்ல, அவ்வளோதாங்க. நீங்கள் தானே, உங்களை தான் முக்கியமாக சொல்லி கூப்பிட்ருக்காங்க. நீங்கள் சொல்கிறதான் கேட்குறோன்னா நீங்கள் அந்த இடத்துல உறுதியாக சொல்ல ஆரம்பிச்சிடணும். நீங்கள் வெயிட் பண்ணவே கூடாது, உங்களுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கணும். நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொன்னாலே உங்களை நீங்களே கீழே இறக்கிற மாதிரி, என்ன சொன்னாலும் கேட்டுக்கலவீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துடும். அப்படி இருக்க இருக்க உங்களோட கட்சை நீங்கள் எங்கேயுமே விட்டு கொடுக்காதீங்க, சரிங்களா? நீங்கள் தெரிஞ்ச விஷயம் கரெக்டாக இருக்குன்னா யார்கிட்ட வேணாலும் நீங்கள் தைரியமாக பேசலாம். உங்களுக்கே டவுட்டாக இருந்துச்சுன்னா அங்கே பேச முடியாது. இவ்வளோதாங்க விஷயம். ராஜநிலைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இயற்கை சக்தி வாய்ந்த எண்கள் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம நல்லா இருந்தால் நமக்கு அது டக்குன்னு கிடைச்சிரும், நம்மளே அங்கே சரியில்லையா நமக்கு கிடைக்காது. நீங்கள் வழியை போய் யார்கிட்டையும் திணிக்கவே வேண்டாம், சரிங்களா? அவங்களா வர்றவங்களுக்கு மட்டும் உதவி பண்ணுங்கள், கர்மாவை பாதிக்காதவங்களுக்கு. மற்றபடி இந்த 3வது கருத்தரங்கத்தில் பேசுகிறதுக்கு முன்னிலை வகிக்கிறதுக்கு வாய்ப்பு தந்த நமது குருநாதர் ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு நன்றி. தலைமை தாங்கி நம்மளை வழிநடத்தி கொண்டு இருக்கும் குரு நாராஜ் ஐயா அவர்களுக்கும் நன்றி. அப்புறம் நம்ம சின்னதர சார், கேஆர் சரவணன் சார், நம்ம டீமில் இருக்கிற எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியான நன்றிகள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் பொறுமை காத்து அனைத்து சிறப்பு உரைகளையும் கேட்டறிந்து மனசில் வச்சுக்காதீங்க, அப்படியே நீங்கள் அப்படியே மெமரி பண்ணிக்கிங்க. எல்லாமே ஜெயிக்கணும், அந்த வெறி மட்டுமே உங்களுக்கு இருக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே தேவையில்லை. ஜெயிக்கணும், 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 நேர்மையாக ஜெயிக்கணும், அதை மனசில் வச்சுக்கிங்க. ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சிடலாம். நல்லா அப்படி தான் ஈஸியாக ஜெயித்தேன். எப்படின்னாங்க, நேர்மை, சரிங்களா? பிறரை ஏமாற்ற வேண்டாம், நமக்கு எல்லாம் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம 10 ரூபா கிடைக்கிது வச்சிங்களேன், நாளைக்கு 100 ரூபாயாக மாறும், 1000 ரூபாயாக மாறும், 10000 ரூபாயாக மாறும், 1,00,000 ரூபாயாக மாறும். ஃபாலோ பண்ணிங்கன்னா 1 வருஷத்தில் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுதான் உண்மை, அதை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாருமே. ஜெயிக்கணும்னு வெறி மட்டும் தான் போதும், ஜெயிச்சிடலாம். ராஜ நிலையில் ஈஸியாக ஜெயிக்கலாம், நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய வேலையே இல்லை, சரிங்களா? இப்போ சிவ சுப்ரீம் சார்லாம் வந்து ஒரு நாளைக்கு 200 ரூபா 300 ரூபா தான் பார்த்துனாரு. இன்றைக்கி ஒரு நாளைக்கு சராசரி 2000-3000 பார்க்குறாரு, குறைஞ்சபட்சம் 3000 ரூபா பார்க்குறாரு, சரிங்களா? அதெல்லாம் வந்து என்னங்க, ராஜ நிலையில் உண்மையாக, சரிங்களா? உண்மையாக உண்மையாக இருங்க. வரக்கூடிய கஷ்டமும் உண்மையாக இருந்தீங்கனாவே போதும், உங்களை அவங்க கொண்டு போய் எங்கேயோ வச்சுருவாங்க, அது மெயின், சரிங்களா? அப்புறம் 3வது மாநில மாநாடு, இதில் என்னுடைய கனவு என்னென்னாங்க, நீயா நானா நிகழ்ச்சி. அந்த கனவு இந்த வருஷம் நிறைவேறுது, 2 வருஷமே நிறைவேற்ற முடியல என்னால். ஏன்னா இப்போ பொருளாதார பற்றாக்குறை, அது போன வருஷம். ஏன் பொருளாதார பற்றாக்குறைன்னா, நம்ம வந்து கொரோனா முடிஞ்சு ஸ்டார்ட் ஆச்சு, இந்த வருஷம் அதை நனவாக்குறோம். உண்மையிலேயே அதில் பங்கு பெற்றிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, நீயான நிகழ்ச்சியில் கேள்விகள் குழுவில் அத்தனை பேரும் பாக்கியவான்கள். அதில் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உலகம் பூரா புகழ் பெற்றுருவீங்க. 32 பேர் எதுக்காக உட்காந்துருப்பாங்க, 32 நீங்கள் 16 பேர் இருப்பீங்க, ஒரு பேட்சுக்கு 16 பேர், மொத்தம் 3 பேட்சு, 4 பேட்சு மொத்தம், அதில் 3 பேட்சு நம்ம ராஜநிலை நண்பர்கள் பதில் சொல்ல போகிறாங்க. அப்போ நீங்கள் அதில் ஜெயிச்சிட்டாமே ஒரு நபருக்கு 2 கேள்வி ஒரு நபர் பேசுகிறீங்க, சரிங்களா? அதில் ஜெயிச்சிட்டாவே ஏதாவது கேள்வி கேட்குற ஒரு நபருடைய கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லிட்டாவே நீங்கள் ஜெயிச்சு தான் அர்த்தம். ஏன்னா உலகம் பூரா போகுது, மொத்தம் 3 யூடியூப் சேனல் லைவ் பண்ணுது, சரிங்களா? மொத்தம் 3 யூடியூப் சேனல் லைவ் பண்ணுது. அதனால் நீங்கள் எல்லா பக்கமும் தெரிய ஆரம்பிங்க, உங்கள் ஊர் பக்கம் பூரா, உங்கள் ஊரில் அக்கம் பக்கம் எல்லாமே நீங்கள் லைவ் அழகாக தெரியும்,
அழகாக ஜெயிக்கலாம். நீங்கள் அதுக்குண்டான இதில் இருங்க. அதுக்கப்புறம் மற்ற குழுவில் இருக்கிறவங்களும் அந்த நீயான நிகழ்ச்சிகள் குளிச்சு குழுவுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். இந்த குழுவில் இருக்கீங்க இல்லையா, நீயான குழுவில் இருக்கீங்க இல்லையா, நீங்கள் வந்து முதல்ல வந்து உங்களுடைய குழுவில் ஒரு பதில் போடுங்க, நீங்கள் ஒரு பதில் போடுங்க. ஏற்கனவே நாடி சோனா சொன்னார், ஒரு ஆள் ரெண்டு பேர் தான் போட்டிருக்கீங்க இந்த பதிலை, அவர் எப்படி கேள்வி கேட்குறாரு, நீங்கள் எப்படி பதில் சொல்கிறீங்க, எந்த மாதிரி இருக்கீங்க, ரெண்டு பேர் தான், ரெண்டு பேரும் மூணு பேர் தான் பதில் போட்டிருக்கீங்க, மீது யாரும் பதில் போடல. அதே மாதிரி இந்த குழுவில் வந்து இப்போ வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 10-20 பேர் தான் பேசுகிறாங்க, 43 பேர் இருக்கும், 42 பேர் இருக்கும், 20 பேர் தான் பேசுகிறாங்க. ஏன்னா அந்த 20 பேரில் மட்டும் போய் தேர்ந்தெடுத்து விட்டுடலாம், மீதியெல்லாம் வெளியே அனுப்பிச்சிருவேன். இன்னும் ஒரு வாரம் பார்த்துட்டு சென்னை வந்து முடிச்சதுக்கப்புறம் வெளியே அனுப்பிச்சிருவாங்க. கேள்வி பேர் பதில் சொல்லாதவங்களாம் அதையும் இதில் வெளியில் சொல்லுங்கள். மூன்றாவது நானாடு வந்துங்க, ஒரு பிரம்மாண்டம் பண்ணியில் ஏவி சிஸ்டம், ஆடியோ வீடியோ சிஸ்டம், சரிங்களா, மிக பிரம்மாண்டமாக 6 வேளை உணவு, வெள்ளிக்கிழமை நைட்டே வந்துடுறீங்க, வெள்ளி சனி காலை, வெள்ளி இரவு, வெள்ளிக்கிழமை மத்தியானத்துக்கு சாப்பாடு இருக்கும், வெள்ளிக்கிழமை மத்தியானம் வந்தாலும் பிரச்சனை இல்லை, வெள்ளிக்கிழமை இரவு, சனி காலை, சனி மதியம், சனியம் சனி இரவு, ஞாயிற்றுக்கிழமை காலை, ஞாயிற்றுக்கிழமை மதியம், ஞாயிற்றுக்கிழமை இரவும் வாய்ப்பு இருந்தால் டிஃபன் கண்டிப்பாக உண்டு, சாப்பிட்டு போகலாம், சரிங்களா. வரவங்க குடும்பத்தோடு வாங்க, நீங்கள் சிங்கிளாக வராமல் குடும்பத்தோடு, ஏன்னா நீங்கள் இந்த நீயா நாளாக இருக்கீங்க இல்லையா, நீங்கள் பேசக்கூடியது மனைவி குழந்தைங்கள சந்தோஷப்படணும். பார்த்து தன்னுடைய அப்பா வந்து தன்னுடைய வீட்டுக்காரர் வந்து பதில் சொல்கிறாரு, மக்கள் வந்து கை தட்டுறாங்க, அதை அவங்க பெருமிதம் பண்ணணும். ஏன்னா உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு தன்னுடைய குழந்தைங்களும் ஒரு இதாக இருப்பாங்க, அவங்க உங்களை பற்றி ஓ இவ்வளோ பதில் பேசுகிறாங்க அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ஆடியன்ஸு கேள்வி கேட்கும்போது ஒரு ஆடியன்ஸு வந்து நாங்கள் வந்து ஏப்ரல் மாதம் ஒரு தேதியில் அறிவிப்போம், அந்த தேதியில் வந்து ஒரு முகநூல் கணக்கு அறிவிப்போம், ஒரு குழு, அந்த குழுவில் வந்து நீங்கள் ஜாயின் ஆனால் போதும், சரிங்களா. இப்போ இந்த ஆன்லைன் ஸ்டோ டிவியில் பார்த்துக்கிற நேயர்கள் வந்து நீங்கள் நேரில் வரலாம், சரிங்களா. தங்குவதற்கு இடம் இருக்குது, 2 நாள் தங்குவதற்கு இடம் இருக்குது, 2 நாள் முழுக்க முழுக்க சாப்பாடு இருக்குது, சரிங்களா. நீ கலந்துக்கலாம், கேள்வி உங்களுடைய வேலை கேள்வி கேட்கும்போது மட்டுமே, கேள்வி கேட்டு அதுக்கு உண்டான சிறப்பான பதில் வாங்கிக்கோங்க. அதில் குறிப்பாக ஒரு சில தேதிகளில் இருக்குது, அந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பேக்கேஜ் சிஸ்டம் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்க போகிறோம் நம்ம ராஜலை குழு சார்பாக. ஏன்னா அந்த தேதியில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து சரி பெரிய லெவலில் வைக்கணும், பெரிய லெவலில் வைக்கணும் அவங்கள. அப்போ அவங்கள அவங்கள ஜெயிக்க வைக்கக்கூடியதுன்னா அதை எல்லாமே மாற்றி கொடுக்கணும் நம்ம. குறிப்பாக நம்ம 7ஆம் தேதி சொல்கிறோம் இல்லையா, 7வது மாதம், 9ஆம் தேதி, 31ஆம் தேதி, 27, 20 இந்த தேதியில் இருக்குதுங்களா, இந்த தேதியில் பிறந்தவங்க, இந்த மாதத்தில் பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா, கூட்டணு அவங்க மேரேஜ் லைஃப்பில் பாதிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு உண்டானதப்போ நம்ம ரெமெடி கொடுப்போம். அது பேக்கேஜ் வந்து 4500 பேக்கேஜ் நம்ம ராஜநிலையில் ஒரு நபருக்கு, சரிங்களா. அதை வந்து ஒரு 32 பேர்த்துக்கு ஃப்ரீயாக பண்ணித்தரோம். அதுபோக ராஜநிலை ஜோதிட மாநாட்டுக்கு வர அத்தனை பேர்த்துக்கும் செல்ஃபோன் என்று நம்ம ராஜநிலை மாணவர்கள் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்து பிறந்த தேதி மாதம் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க, பத்து எவ்வித கட்டணமின்றி, சரிங்களா. அது பயன்படுத்திக்கலாம் வாடிக்கையாளர், ஸ்டோர் ஆர்டினேட்டிவ் மூலியமாக இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களும் பயன்படுத்திக்கலாம். இதை வந்து இன்றைக்கி சொல்கிறோம், மீண்டும் அடுத்த கருத்தரங்கத்துலேயும் சொல்லுவோம். ஏப்ரல் முதல் வாரத்தில் முகநூலில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் ஆகும், அந்த அந்த குழுவில் வந்து எல்லாம் இணைஞ்சிக்கலாம், எல்லாருமே இணைக்கலாம், யார் வேணாலும் இணையலாம், கணவன் மனைவி இணையலாம், ஒரு குடும்பமே இணையலாம், வந்தால் போதும். குடும்பமே வந்தாலும் அவளுக்கு உண்டான கேள்விகளுக்கு தக்க முறையில் அவர்களுக்கு சரி செய்து தரப்படும், சரிங்க. அடுத்து இதுகாரும் சிறப்பாக பேசுனீங்க, எல்லாருமே சிறப்பாக பேசுகிறீங்க. ஒரு சில பேர் பஸ் முதல் மேடை, ஒரு சில பேர்த்துக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை, நீங்கள் முதல் மேடை. ஆனால் எதுக்கு அந்த ட்ரைனிங்கில் வர வைக்கணும் நினைக்கிறாங்க, இது முதல் மேடை, அடுத்து 2வது மேடை, அடுத்து கருத்தரங்கம், 3வது மேடை மாநில மாணவர் மேடை உங்களுக்கு. அதனால் தயக்கமே இல்லாமல் பேசுங்க, தப்போ ரைட்டோ தைரியமாக பேசுங்க. குழுவில் குழுங்க அப்படி தான், ராஜ்யாலய குழுவில் நீயான குழுங்க
உங்களுடைய பதில்களை தப்போ ரைட்டோ தைரியமாக கொடுங்க, திருத்தி கொடுக்க நாங்கள் இருக்கிறோம் சரிங்களா. இங்கே எல்லாம் சீர்படுத்தி தான் உங்களை மேடையில் உட்கார வைப்போம். அதுபோக இந்த நீயான நூல்களுக்கு முகநூல் பயிற்சி அளிக்கப்படும். எப்போ தான் அளிக்கப்படும்னா ஒரு மார்ச் 16 அது 20 தேதிக்கு மேலே உங்களுக்கு பயிற்சி, ஒரு 20 நாள் பயிற்சி அளிக்கப்படும் முகநூலில். அதுலேயும் நீங்கள் ஜெயிக்கலாம், அதுலேயும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகப்படும். அடுத்தபடி ஐயா குருநாதர் ஐயா நீண்ட நாளுக்கு இடைவெளிக்கு அப்புறம் இன்றைக்கி நம்மளோட வந்து இணைஞ்சிருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிராப்தம் நம் உங்களுடைய, அது என்னை விட உங்களுக்கு தான் பிராப்தம் அதிகம். ஏன்னா அவர் விரும்பி கேட்டுக்கிறது மீண்டும் நமது குழுவில் அவர் தொடர்ந்து பயணித்து உங்களுக்கு எல்லாம் அனைவரைக்கும் சரியான முறையில் சரியான பாதையில் செல்ல அவர் வழிகாட்டுவார், வழிகாட்டப்பட வேண்டும் என்று இந்த மேடையில் வேண்டுகோள் வைக்கின்றேன். அடுத்தபடியாக நீ ஒவ்வொரு கருத்தரங்கத்துக்கும் அவர் வந்து உங்களுக்கெல்லாம் வழிநடத்த சொல்லி உங்கள் மூலியமாக அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு அதாவது வாய்ப்பு டைம் இருக்கும், அவருக்கு டைம் இருக்க முடியாது, ஏன்னா அவருடைய வருமானத்தையும் நமக்கு அவருக்கு நேரம் இருக்கும்போது நம்ம கருத்தரங்கத்தில் நேரம் இருக்கும்போது வந்து நம்மளுக்கு நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி நாங்களாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்களாம் இருப்போம் சரிங்களா. அதுபோக ரெண்டு நாள் கொஞ்சம் உடம்பு சரியில்லை எனக்கு, ரெண்டு நாளாக ஃபுட் பாய்சன் மேலே, அதனால் அதிகம் பேச முடியல, காலையிலேருந்து அதை ஒதுக்கி இருந்துட்டேன் சரிங்களா. வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து நாடி சரவணா, அப்புறம் குழுவில் பேசினவங்க சின்னதுரை, கேஆர் சரவணன், வோடாஃபோன் நிறுவனம் மற்றும் அஸ்ட்ரோ ஆன்லைனுடைய முத்துப்பாண்டியா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த கருத்தரங்களை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.